வணக்கம், வெல்கம் டு யூ கிட்ஸ். ஒரு சண்டே அன்னைக்கு நாங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க் போன வ்ளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் என்னெல்லாம் இருந்ததுன்னு என்ஜாய் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு பசங்களுக்கு வேண்டிய ஸ்நாக் லஞ்செலாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். அவங்கவுங்களுக்கு தேவையான லஞ்ச், ஸ்நாக், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பேக்லேயே பேக் பண்ணிக்கிட்டு மூணு பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா மாதிரி நம்ம ரெகுலர் சீட்லேயோ இல்லை மடியிலையோ நம்ம பசங்களை வந்து இங்கே உட்கார வைக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க ஏஜ்க்கான கார் சீட்டில் தான் அவங்க உட்காந்து சீட் பெல்ட் வந்து பக்கிள் பண்ணி அப்படி தான் கம்பல்சரியாக காரில் ட்ராவல் பண்ணணும். ஸோ அவங்க செட்டில் ஆன பிறகு நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் இருந்தது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பக்கத்தில் இருக்க லேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஸியாக நிறைய கார்ஸ் போயிட்டுருக்கு, பட் நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கோம். இந்த லேன் பேர் HYA லேன். அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 and above பேசஞ்சர்ஸ் காரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த லேனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் கார் பூலிங் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த லேன் யூஸ் பண்ணிக்கிறது மூலயமா டிராஃபிக்கை பைபாஸ் பண்ணி பொல்யூஷனை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் சொன்ன பட்டர்ஃப்ளை விங்ஸ் பார்க், அதாவது மேஜிக் விங்ஸ், அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளை வச்சு ஃபோட்டோ பூத்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போன உடனே எல்லோரும் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ்க்கான ஒரு இடத்துல போய் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கலர்ட் ஃப்ராக்ஸ் இருந்தது. எல்லோ, க்ரீன், ஆரஞ்ச் கலர் ஃப்ராக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாய்சனஸான ஃப்ராக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காக்ரோச்சஸ் இருந்தது, அப்புறம் கெமிலியான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த வெரைட்டி ஆஃப் எல்லா பட்டர்ஃப்ளைஸுமே இந்த கன்சர்வேட்ரி பார்க்குள்ளே அவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக பாதுகாத்துட்டு வராங்க. நாம் நினைக்கலாம், எதுக்காக பட்டர்ஃப்ளைக்கு தனியாக ஒரு பார்க் அப்படின்னு, அது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை முத முதல்ல ஹேட்ச் ஆகிற இடம் தான் அந்த இடம். ஸோ அதை ஹேட்ச் ஆகி முதல் முதல்ல பட்டர்ஃப்ளையாக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பாக்ஸ்க்குள்ளார ஏதாவது வச்சுருப்பாங்களாமா? ஏன்னா அதை ஹேட்ச் ஆன உடனே அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து ரொம்ப வெட்டாக இருக்கும். ஸோ அந்த வெட்னஸ் குறைஞ்சி அது ட்ரை ஆன பிறகு தான் அவங்க நார்மலாக வெளியில் திறந்து விடுவோம் அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் ஒரு இன்டோர் ஏரியா தான். ஆனால் உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா அது ஒரு இன்டோர் ஏரியா மாதிரி ஃபீல் ஆகவே ஆகாதுங்க. பிகாஸ் ஃபுல்லாக ட்ரீஸு, செடி, குட்டி குட்டி பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, குயில்ஸ், இது மாதிரி நிறையா இருந்ததுனால அது ஒரு இன்டோர் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ எங்களோட கேமராவில் வந்து இந்த அழகான பட்டர்ஃப்ளை உட்காந்துச்சு. அது உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் அழகாக ரெண்டு எல்லோ கலர் எக்ஸையும் எங்கள் கேமரா மேலேயும் லே பண்ணிவிட்டு பறந்துருச்சு. உடனே நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க கிட்டே சொன்ன உடனே அவங்க ரொம்ப பத்திரமாக அந்த ரெண்டு எக்ஸையும் எடுத்துக்கிட்டு, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு பத்திரமாக அதை வச்சுக்கிறோம் அப்படின்னு கொண்டு போனாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது. அட் த சேம் டைம் எவ்வளோ தூரம் அதை வந்து ப்ரொடெக்டிவாக ப்ரெஷியஸாக பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் அதை அட்மையர் பண்ணணும். ஒரு ஹை சீலிங்கில் நம்மளை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் பறந்துக்கிட்டே இருக்கிறப்ப நாம் வந்து ஏதோ அந்த பட்டர்ஃப்ளையோட வீட்டுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளெசண்ட்டான ப்ளேஸாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ப்ளூ கலர் ஒரு பவுல் மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அது என்னென்னா, அதுதான் பட்டர்ஃப்ளையோட ஃபீடர்ஸ். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ் பறந்துக்கிட்டே இருக்கப்போ அப்பப்போ வந்து அதில் உட்காந்து அதுக்கு தேவையானது சாப்பிட்டுட்டு மறுபடியும் அது வந்து அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த பார்க் ஃபுல்லாக நிறைய இடத்துல அவங்க ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அழகாக அப்பப்போ தேவைன்றப்ப அங்கே போய் போய் உட்காந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, இது உள்ளே இருக்க ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, இதுக்கு தேவையான வாட்டர், சன்லைட் அண்ட் டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயம் அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப கோல்டாக இருந்தாலும் அதுக்கு செட் ஆகாது, ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் ஆகாதுன்றதால அந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள மெயின்டைன் லெவலில் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது இல்லைங்களா, இதோட அவுட்டர் தான் இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கே தவிர்த்து, இது விங்ஸை ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா அழகான ப்ளூ பர்பிள் கலரில் ரொம்ப பெரிய விங்ஸாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வரப்போகிற நெக்ஸ்ட் ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஹம்மிங் பேர்ட் வரும், அது கூடவே இந்த ப்ளூ பட்டர்ஃப்ளையும் பறக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளுக்குள்ள விங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் சொன்ன ஹம்மிங் பேர்ட் இதுதாங்க, அந்த பட்டர்ஃப்ளையோட பட்டர்ஃப்ளையாக அழகாக அந்த ஹம்மிங் பேர்ட்ஸும் அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளையும் பறந்துக்கிட்டே இருந்தது. ஸோ டோட்டலாக ரெண்டு ஹம்மிங் பேர்ட் இருந்ததாக சொன்னாங்க, பட் எங்களால் ஒன்று தான் ஸ்பாட் பண்ண முடிஞ்சுது. அது ரொம்ப குட்டியாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அது உள்ள அழகாக அந்த ஃபவுண்டன் செட்டப் பண்ணி உள்ள ஃபிஷ்ஷஸ் விட்டுருந்தாங்க. ப்ளசண்டான பிளேஸாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் உட்காந்து கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ என்னோடய மூணு பசங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட் இது தாங்க, அந்த பட்டர்ஃப்ளை வந்து மேலே உட்காரணும்னு. ஃபைனலி என் பொண்ணுங்க ரெண்டு பேர் மேலேயும் அது வந்து உட்காந்துருச்சு. ஸோ அந்த உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஏன்னா சுற்றி அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறந்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தாங்க.
பட் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக ஆகிடுச்சு, அதை தொடணும், அது வந்து நம்ம மேலே உட்காரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணாங்க. ஸோ என்னோடய பொண்ணுங்களுக்கு அவங்களோட ஆசை நிறைவேறிச்சுங்க. என் பையன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான், எப்போ வரும் எப்போ உட்காருன்னு. பட் அவனுக்கு கூட கொஞ்சம் பயமும் இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டோட கையில் அந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும்போது அது அழகாக அவர் வந்து அவரோட கையிலேருந்து என் பையனோட கைக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் என் பையன் பையன்தான் இருந்தாலும் அவங்க அப்பா கை பிடிச்சிக்கிட்டு ஃபைனலி அந்த டேக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் அவனுக்கு கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மூணு பேருமே அவங்க மேலே பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக போகலங்க, எங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து தான் போயிருந்தோம். ஸோ எப்பவுமே ஒரு இடத்துக்கு தனியாக போகிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப நமக்கு டபுள் என்ஜாய்மெண்ட் தானே. அதே மாதிரி தான் பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாங்க. அங்கேயே இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் சென்டர் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் சும்மா என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டாய்ஸ் வந்து வெளியில் வர இடத்துல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதோட ஃபுட்டை ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த என்டையர் வீடியோவில் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே முடித்த பிறகு நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. எங்களோட லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரீசெண்டாக எங்களுக்கு இங்கே ஸ்னோ ஆச்சு அப்படிங்கிறனால ஃபுல் ஆஃப் லேக்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த ஃபுட்டேஜில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து லேக்ஸுங்க. பட் அந்த வாட்டர் எல்லாமே ஸ்னோவால் கவர் ஆகி அப்படியே ஃப்ரோசனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.